வணக்கம். நற்றினையின் 500வது நாள் கொண்டாட்டம் பற்றிய ஒரு சிறப்பு கண்ணோட்டம். நற்றினையின் 500வது நாள் விழா கொண்டாட்டம் திருச்சி தமிழ்ச்சங்கத்தில் 2/10/2016 இன்று நேயர்களின் ஆரவாரத்தோடு மிகச்சிறப்பாக கொண்டாடப்பட்டது. காலை 10 மணிக்கு இறை வணக்கத்துடன் விழா இனிதே துவங்கப்பட்டது. திரு விஜயன் அவர்கள் தொகுத்து வழங்க விழா இனிதே துவங்கியது. முதலாவது நிகழ்ச்சியாக திரு வெங்கட்ராமன் அவர்கள் அனைவரையும் வரவேற்று வரவேற்புரை நிகழ்த்தினார்கள். அதனைத் தொடர்ந்து திரு தவப்புதலுன் சசிகுமார் அவர்கள் சிறப்புரை வழங்கினார்கள். நற்றினையின் வளர்ச்சி குறித்தும் பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். அடுத்ததாக செல்வி சுபிக்ஷரத்னா அவர்கள் அரங்கம் நிறைந்த கரகோஷத்தோடு நற்றினையின் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் பாராட்டி வாழ்த்துக் கவிதை வாசித்தார்கள். நற்றினையின் துவக்க நாள் முதல் இன்று வரை தமது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு அடுத்த கட்ட வளர்ச்சி குறித்து தனது எண்ணங்களை பகிர்ந்து கொண்டார் அறிமுகம் சி சசிகுமார். தனது பல குரல் வளத்தால் அரங்கமே அதிரும் வண்ணம் கைதட்டல்களோடு விழாவை மேலும் சுவைபட எடுத்துச் சென்றார் பார்வை மாற்றுத்திறனாளியான மிமிக்ரி சிவசங்கர் அவர்கள். தேநீர் இடைவெளியின் போது நேயர்களுக்கு பதார்த்தங்களும் தேநீரும் வழங்கப்பட்டது. அடுத்ததாக குழந்தை அணுக்கீர்த்தனாவை செல்வி முக்கணி அவர்கள் நேர்காணல் செய்தார்கள். நேர்காணல் நிகழ்ச்சி நற்றினை நிகழ்ச்சியை சிரிப்பொழியோடு மேலும் சுவாரஸ்யமாக்கியது. இந்த நன்னாளில் நற்றினை சேரிட்டபிள் டிரஸ்ட் துவங்கப்பட்டு அதன் மூலமாக நற்றினை தனது சமூக சேவையை தொடரும் விதமாக நற்றினை அறக்கட்டளையின் நிறுவனர் திருமதி ஞானலட்சுமி சசிகுமார் அவர்கள் நற்றினையின் எதிர்கால திட்டங்கள் குறித்தும் அறக்கட்டளைக்கு நன்கொடை அளித்த நண்பர்களுக்கு நன்றி தெரிவித்தும் அறிக்கை வாசித்தார்கள். அடுத்ததாக நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். பாராட்டு மழையை பொழிந்ததோடு நேயர்கள் தங்கள் கருத்துக்களையும் அள்ளி வழங்கினார்கள். அதிலிருந்து ஒரு சில பத்திரிகையில் வெளிவரும் நடுப்பக்க கட்டுரைகளை வாசித்து மாலை செய்தியாக வெளியிடலாம். இரண்டாவது, பொது அறிவு குவியல் நிகழ்ச்சியை சரித்திரம் அறிவியல் தமிழ் என்று தொகுதி வாரியாக தரம் பிரித்து வழங்கலாம். மூன்றாவதாக, கல்வி போட்டிகள் நடத்தி மாணவர்களை ஊக்குவிக்கலாம். நான்காவதாக, தொழில் சம்பந்தமான நிகழ்ச்சிகளை வழங்கலாம். ஐந்தாவதாக, வேலைவாய்ப்பு செய்திகளை தனி தொகுதியாக வழங்கலாம். இதுபோன்ற பல கருத்துக்கள் நற்றினை நேயர்கள் மூலமாக எடுத்துரைக்கப்பட்டது. நற்றினை அறக்கட்டளை நிறுவனர் திருமதி ஞானலட்சுமி சசிகுமார் அவர்கள் நிகழ்ச்சி பங்களிப்பாளர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவப்படுத்தினார்கள். இன்று நடந்த 500வது நாள் விழாவின் முத்தாய்ப்பாக நிகழ்ச்சி பங்களிப்பாளர்கள் ஒவ்வொருவரையும் ஊக்குவிக்கும் முகமாக இனி ஒவ்வொரு மாதமும் 100 ரூபாய் நெட்வொர்க் டேட்டா ரீசார்ஜ் செய்வதான லண்டனில் உள்ள திரு ஹரிபிரபு அவர்களின் அறிவிப்பு அனைவரையும் மகிழ்ச்சிப்படுத்தியது. நாட்டுப்பண்ணுடன் விழா இனிதே நிறைவேறியது. தொடர்ந்து நடைபெற்ற மதிய விருந்து உபசரிப்பிற்கு பிறகு இல்லம் நோக்கி புது உற்சாகத்துடன் புது பயணம் தொடர்ந்தது. நன்றி, வணக்கம்.